Hello guys, welcome back to CMD channel. In the video, we will talk about the updates. In the video, we will updates about the updates. We will rampage special or fist skin. Fist skin is a fist skin. We will evolution fist skin. We will fist skin. Rampage special, ஏகப்பட்ட bundles பத்தின கொண்டு வர போறாங்க including evolution and எல்லா bundles பத்தியே பார்க்க போறோம் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்க फ्रेंड्सக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்க சோ தட் அவங்க பத்தின அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க நம்மளோட Instagram link பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க Instagramல follow பண்ண click பண்ணி follow பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம ஒரு subscribe பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க गाइस நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் First year, we have an update on the game. நீங்க இந்த எல்லா டோக்கனும் கலெக்ட் பண்ணி டைரக்ட்டா உருட்டி உண்ணுங்க டைரக்ட்டா உருட்டி விட்டு வேற என்ன ஸ்டார்ட் பண்ணி எல்லதே கொண்டு போய் அந்த இடத்துல நிக்க வெச்சிரணும் நிக்க வெச்சிட்டா பாத்தீனா உங்களுக்கு இந்த ஒரு ஃபெமில பண்டில் கிடைச்சிரும் அது குடுக்கறானே மொத்தமா கொடுத்தாதே நம்ம பார்ட் பார்ட்டா கொடுத்து நம்மள சாவடிக்குறாங்க அத பாத்தீனா டாப் ஒரு பக்கமா பேண்ட் ஒரு பக்கமா செருப்பு ஒரு பக்கமா முடி ஒரு பக்கமா நான் எலவா தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தா ஒரு ஃப்ரீ ஸ்பின்ன போட்டோம் எனக்கு ரெட் பிடிக்கும் சொன்னப்ப வந்து ரெட் நான் சுத்த விட்டேன் நமக்கு பாத்தீங்க கோல்ட் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அந்த டைஸ் மூவ் பண்ணி நல்லா மிடில்ல கொண்டு வந்து வைக்கணும் இதுல ஸ்பெஷல் ரோல் சொல்லிட்டு சாரி சூப்பர் ரோல் சொல்லிட்டு பாத்தீங்க ஒரு விஷயம் இருக்கும் அது நீங்க பாத்தீங்க கடைசி நேரத்துல யூஸ் பண்ணுங்க ஏனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த ஒரு டைஸை கடைசிலயே கொண்டு போயிட்டீங்க உங்களுக்கு ஏனா ஒரு ஒன்னு வேணும் ரெண்டு வேணும் அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க நீங்க அந்த சூப்பர் ரோல் யூஸ் பண்ணி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் மத்தபடி நார்மலாவே ரோல் பண்ணி பாத்தீங்க கொண்டு போங்க ஏண்டா இது ஒரு லாகின் ரிவார்டா கொடுத்துட்டு போய் தொலைண்டா இதுக்கு ஏண்டா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எனக்கு பார்த்தேனே கேட்க தோணுது நீங்க யாராவது இந்த பண்டில் எடுத்துருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க நமக்கு இதை பொறுமையால எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க டைம்ல தாண்டி எனக்கு கடுப்பா அதனால பண்ண பெருசா நான் கண்டுக்கல இவ்வளவுதாங்க இந்த ஈவெண்ட் இனி காலையில கொண்டு வந்துட்டாங்க இது எதையோ செப்பரேட்டடியா போஸ்ட் பண்ண சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நம்ம அடுத்து அந்த ஒரு ராம்பேஜ் ஈவெண்ட்டுக்குள்ள போகலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ராம்பேஜ் ஸ்பெஷல் ஃபிஷ் ஸ்கின் கொண்டு வர போறாங்க அது எவல்யூஷன் ஃபிஷ் ஸ்கின் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால எவல்யூஷன் பண்டில் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் ஆனா ஃபிஷ் ஸ்கின்னே கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது ஃபிஷ் ஸ்கின் கலரை மாத்த முடியும் அதாவது எவல்யூஷன் ஃபிஷ் ஸ்கின் சொன்ன ராம்பேஜ் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வெறித்தனமான ஃபிஷ் ஸ்கின் வரப்போகுது சும்மா ஃபிஷ் ஸ்கின் கொடுத்தா எடுக்க மாட்டா சொல்லிட்டு இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் வேற கொடுத்துருக்கானுங்க நல்லா பாருங்க கையில பாத்தீங்கன்னா நல்ல பத்தி நெறிதா பஞ்ச் பண்ண போது பாருங்க லைட்னிங் ஸ்கின்னா பதினா மாறுது இது ஒரு கலர் சேஞ்சிங் ஃபிஸ்ட் ஸ்கின்ங்க ராம்பேஜ் ஸ்பெஷலா பாருங்க கொண்டு வந்திருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்கா மாறுமா இல்ல நம்ம நினைச்சா மாத்தலாமா சொல்லிட்டு பாருங்க சீரியஸா ஐடியா இல்ல எனக்கு பட் ஃபிஸ்ட் ஸ்கின் நல்லா இருக்கு நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அதை பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அது கையில் ஒரு கலர் இருக்கு பஞ்ச் பண்ண போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர் மாறுது அதனால பார்த்தீங்கன்னா இது எவல்யூஷன் ஃபிஸ்ட் ஸ்கின் நான் சொன்னேன் இவனுங்க வேற நேரம் கண்ட நேரத்தில் ஆர்ன் அடிச்சு நம்மள உயிர் வாங்குறாங்க எங்கள் பஸ் சவுண்ட்லாம் கொஞ்சம் கேட்குங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு எவல்யூஷன் பண்டில் கூட சேர்த்து டோக்கன் டவுல் வர மாதிரி அப்டேட் நம்ம கிடச்சிருங்க அதை பற்றி நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்து அந்த பண்டில்ஸ் மேட்டருக்குள்ளே போகலாம் எப்பவுமே ராம்பேஜ்னாலே பார்த்தீங்கன்னா தனியாக பண்டில்ஸ் கொண்டு வருவாங்க எவல்யூஷன் பண்டில்லாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக மூணு பண்டில் கொண்டு வர போகிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முதல் மேல் பண்டில் எஃபெக்ட்னால தான் இருக்குது இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிவ்யூவில் தான் விட போகிறானுங்க பத்தாலே தெரியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் பண்டில் இருக்குது இன்னொரு ஃபீமேல் பண்டிலும் இருக்குது பாசிபிளி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தரலாம் ஏன்னா ரெண்டு மேல் பண்டில் நல்லா இருக்குது இல்லைனாப்பா இந்த ரெண்டாவது பண்டில் ஃப்ரீயாக தரலாம்னா இதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது ஸோ போன வருஷம் நமக்கு ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் ஒரு பண்டில் ஃப்ரீயாக தரலாம் ஆனால் அது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பண்டிலாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை மேபி இந்த பண்டில் ஃப்ரீயாக தரலாம் இல்லைன்னா அடுத்து நான் உங்களுக்கு ஃபீமேல் பண்டில் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தரலாம் உங்களுக்கு இந்த பண்டில்ஸ் பிடிச்சிருக்கா வந்தால் ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க இந்த மூணு பண்டில்லேருந்து ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபேட் ரிவ்யூங்க இன்னொரு பண்டில் என்ன மாதிரி ஈவெண்ட்ல கொண்டு வர போறா தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஃப்ரீ அந்த ஃப்ரீ பண்டில் மட்டும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் எனக்கு என்னமோ இந்த மஞ்சள் கலர் மாண்டி என்னதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவானு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ராம்பேஜ் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் செகண்ட் வீக் அப்போ நமக்கு கேமுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் இதெல்லாம் எனக்கு என்னமோ ஃப்ரீயாக தரும் நம்பிக்கை இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட்ரில் விட்டுட்டு அந்த ரெண்டாவது ஒரு மஞ்சள் கலர் மாண்டி எனக்கு காமிச்சா பார்த்தீங்களா
அந்த ஒரு மஞ்சள் கலர் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்டு அங்கே கீழே கடைசியில் அந்த உல்ஃப் அதாவது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ல வரும் தான் என்னோட கெஸ்ஸிங்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தாச்சு, அடுத்து மெயின் பிக்சருக்குள்ளே போயிடலாம். வேற என்னங்க எவல்யூஷன் பண்ணுறது தான் இது கேபடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ எவல்யூஷன் மாடலுக்கு என்னென்ன பண்ணியிருப்பானுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. எவல்யூஷன் மாடலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ரேம்பேஜ் ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அந்த ஒரு எவல்யூஷன் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் பண்டிலுங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நமக்கு போன வருஷம் ரேம்பேஜ் ஸ்பெஷலாக பண்டில்ஸ் கொண்டு வந்தாங்களே அதே பண்டில்ஸை வச்சு ஒரு எவல்யூஷன் பண்டில் விட்டா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு எவல்யூஷன் பண்டிலோட எமோட்டு. இந்த எமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டு அதை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி அது ரெண்டாவது கலர் பண்ணுது. அதை பற்றி நாலுமே ஒரே பண்ணு தான். எவல்யூஷன் பண்ணல பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கலர் சேஞ்சிங் தான். முடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி அது ஒரு ஆண்டனா மாதிரி சுத்த விட்டானுங்க. அந்த கருமத்தில் ஏன் கடை நார்மலாகவே கொடுத்துருக்கலாம். நான் அந்த பண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சொன்னலைங்க. அது இதுதாங்க. நீங்கள் நார்மல் பண்டில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சாலே போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா. திட்டத்திட்ட நம்ம இப்போ ஒரு இப்போ புதுசாக கேமில் ஆப்ஷன் இருக்குல்லங்க, நமக்கு பிடிச்ச பண்டில் நினச்ச நேரத்தில் மாற்றிக்கலாம் சொல்லிட்டு அது எதாவது பார்த்தீங்க ஒரு எவல்யூஷன் பண்டில் கொண்டு வந்திருக்கானுங்க. நீங்கள் இந்த அமௌண்ட் போகிறது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் காஸ்ட்யூம்லேருந்து இந்த ஒரு பண்டில் காஸ்ட்யூம் மாறலாமா என்ன நான் பண்ணுறானுங்க பாருங்க. அடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம். அனிமேஷன் அமௌண்ட் அந்த அமௌண்ட் தான் நீங்கள் லாபி நீங்கள் ஸ்குவாடுக்கு வர போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் எடுத்தால் நீங்கள் இந்த அமௌண்ட் தான் போடுவீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் டீம் அமௌண்ட்டு. டீம் எமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் எந்த பண்டில் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கோப்ராக்கு ஈக்குவலாக இருக்கலாம்ப்பா. கோப்ரா தான் கோப்ரா தான் பையன் கிட்ட இல்லை இருந்தாலும் பையன் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் டவரில் ஜூன் 15-16 வர மாதிரி நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. எக்ஸாக்ட் டேட் 11 பட் ஜூன் 2nd வீக் குள்ளே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஒரு பண்டில் நமக்கு வந்துடும். அந்த ஒரு பண்டிலும் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் பாசிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பண்டில் வந்தால் ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டேங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனை லீவ் பண்ணுங்கள். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வேஸ்ட்டிங் அதை எடுத்து ஏதோ பண்ண போகிறதுல பண்டில் அவ்வளோ நல்லா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோபுர அளவுக்கு ஏதோ வரல. நீங்கள் எடுக்க தந்தால் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் நம்ம ஒரு ரேம்பேஜில் சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க இன்னும் கலர் சேஞ்சிங் க்ளூவால் இருக்குது, ஒரு கிரினைட் ஸ்கின் இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ண நான் ஒரு செப்பரேட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கலர் சேஞ்சிங் க்ளூவால் நான் வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேங்க. அந்த ஒரு வீடியோ கிடைக்கல நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சு நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் எங்கிட்ட எக்ஸ்பான்ஷன் பேக்கை பற்றி கேட்டுருந்தீங்க. எக்ஸ்பான்ஷன் பேக் ஆல்பா டெலிட் ஆகுது ப்ரோ சொல்லிட்டு நீங்கள் மார்னிங்கே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பேக் ப்ராப்ளம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம தான் அந்த வீடியோ காணிக்க முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி மேலே ஐக்கான தடவை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடம் கைஸ் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சி என்ன பிடிச்சி யூஸ் பண்ணால் மறக்காம ஒரு லைக் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பை கைஸ்.